வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரிபிள் சி. எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். நம்ம இந்த வீடியோல இந்தியன் புருஷ்லி தனுஷ் நடிச்ச வாத்தி படத்தோட ரிவியூ பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிருக்கோம், தனுஷ்க்கும் நம்ம சேனலுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ தனுஷ் படத்தை வச்சு தான் ஆரம்பிச்சோம். சரி, இந்த படத்தோட வளர்ந்த என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல புதுசா ஒரு லா எடுத்து வரதுக்கு பிளான் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்லாம் பயங்கரமா அடி வாங்கிரும். காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த பிரைவேட் ஸ்கூலோட ஹெட்டான சமுத்திரக்கணி ஒரு பிளானிங்க போடுறாரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நாங்க தத்தெடுத்து என்னோட பெஸ்ட் டீச்சர்ஸ் அனுப்பி அதை முன்னுக்கு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் போறாரு. ஆனா அப்படி அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரைனிங் டீச்சர்ஸ் வந்து அனுப்பி விடுறாரு. அவங்க கிட்ட நீங்க இந்த ஸ்கூல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படி தனுஷ் ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஸ்கூல்ல முன்னுக்கு கொண்டு வந்துடுறாரு. இதை பார்த்து காண்டான சமுத்திரக்கணி அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு திட்டத்தை போடுறாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. சோ நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி த்ரீ ரீசன்ஸ் இதை ஏன் தியேட்டர்ல பார்க்க வேணாம் அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். ரீசன் நம்பர் ஒன், ஆல்ரெடி சமுத்திரக்கணி ஹீரோவா நடிச்ச சாட்டை அப்படின்ற படத்தோட ஸ்டோரி லைன் தான் இது. அவர் அந்த படத்துல ஒரு நார்மல் டீச்சரா என்னெல்லாம் பண்ணிருக்காரோ அது ஒரு மாஸ் ஹீரோ டீச்சரா தனுஷ் இந்த படத்துல பண்ணிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் நம்பர் டூ, என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருவரும் போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரிடிக் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ரீசன் நம்பர் த்ரீ, இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் பழசு அண்ட் இந்த படத்துல வந்த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த படங்கள்ல இருக்கிற சீன்ஸ் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப 200 ரூபா கொடுத்து தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாக்குறதுக்கு வீட்டுல உட்காந்து ஓடிடில பார்த்தாலே இந்த படம் போதுமானது அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. அண்ட் அதே மூணு ரீசன் ஏன் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன தனுஷ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான் அமைஞ்சிருக்கு. படத்துல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிறதுனால படம் பார்த்து வெளில வரப்போ நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும், ஒரு நல்ல மைண்ட் செட்ல தான் வெளில வருவோம். அதோட எப்பயும் போல ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சாங், ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னு போட்டு இழுக்காம என்னெல்லாம் தேவையோ அந்த எலமெண்ட் மட்டும் தான் இந்த படத்துல வச்சிருக்காங்க. சோ அதுவும் இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சோ மொத்தத்துல இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் இந்த படத்துக்கு நாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க.